என் கலைச்சேரியை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி, நல்ல அனுபவம் வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். 2003 தமிழகத்தையே உலுக்கிய முருகேசன் மற்றும் கண்ணகி ஆகியோரின் ஆணவ படுகொலைக்கான தீர்ப்பை 19 வருடத்திற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி திரு பி என் பிரகாஷ் மற்றும் ஏ நக்கீரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று அதற்கான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதில் 13 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டார்கள். அதில் கண்ணகியின் அப்பா துரைசாமி மற்றும் அவருடைய சகோதரர் கண்ணகியின் சகோதரர் டி மருதுபாண்டியன் உள்ளிட்ட 12 பேர் அடங்குவோர். இதில் 2 பேரை வழக்கிலிருந்து முற்றிலுமாக விடுவித்தும் மருதுபாண்டியனுக்கு தூக்கு தண்டனை விருத்தாசலம் கீழ்மை நீதிமன்றம் விதித்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தும் மீதமுள்ளவர்களுக்கு இதில் அப்பொழுது அந்த புதுநத்தம் பகுதியில் விருத்தாசலம் காவல் நிலையத்தில் எஸ்ஐயாகவும் இன்ஸ்பெக்டராகவும் இருந்த அதிகாரிகளும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட காலம் என்பது ரொம்ப அதிகப்படியான ஒரு காலம். கிட்டத்தட்ட 19 வருடம் ஆயிருக்கு அந்த குற்றத்திற்கான குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு. இது அந்த டைமில் நீங்கள் 2003 நம்ம வந்து போன 2 நாளுக்கு முன்னாடி நடந்து நம்ம யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட 19 வருடத்திற்கு முன்பாக நடந்ததுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அரசு நிச்சயமாக சட்டம் நாம் குற்றம் செய்தோம்னா குற்றவாளிகளை சட்டம் தண்டிக்காமல் விடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும், ஆனால் தாமதிக்கப்பட்ட நீதி என்பது தாமதமான தீர்ப்பு என்பது அது அநீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற வகையில் ஒரு சந்தோஷம் இருக்கவே செய்கிறது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, அதாவது இந்த முருகேசன் கண்ணகி, முருகேசன் பார்த்தீங்கன்னா விருத்தாசலத்தில் உள்ள புதுநத்தம் பகுதியில் உள்ள புது காலனியைச் சேர்ந்த திரு சாமி கண்ணு அவர்களுடைய மகன். இங்கே அதே பஞ்சாயத்து தலைவராக, முன்னாள் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் துரைசாமி, அவருடைய மகள் கண்ணகி. முருகேசனுக்கும் கண்ணகிக்கும் காலேஜ் படிக்கிறப்பவே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்கிறாங்க, காதலித்து வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு 2003 May 5 இருவரும் என்ன பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. முருகேசனுடைய ஒரு உறவினர் வீட்டில் முருகேசனும் இன்னொரு உறவினர் வீட்டில் கண்ணகியுமாக அவர்களுடைய பிரிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் கண்ணகியின் வீட்டு தரப்பிலிருந்து பெரிய கொலை மிரட்டல் இருந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் இருவரையும் கண்ணகியின் உறவினர்கள், கண்ணகியுடைய அப்பா துரைசாமி மற்றும் அவருடைய சகோதரர் மருதுபாண்டியன் அப்புறம் காவல்துறை ஆய்வாளர்கள் உதவியோடு, அங்கிருந்து உறவினர்கள் உதவியோடு அவர்கள் இருவரையும் கிராமத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து மிக கொடூரமான முறையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் பஞ்சாயத்து கூட்டத்தில் இருவர் கை கால்களையும் கட்டி அங்கேயே இருவருக்கும் விஷம் கொடுக்கப்பட்டு துடிதுடிக்க அங்கேயே மக்கள் முன்னிலையே இறந்து போகிறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த யாருமே ஒருவர் கூட அதை தட்டி கேட்கின்ற மனநிலையில் இல்லை என்பது நமக்கு ரொம்ப இப்போ நினச்சாலும் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இது ஏதோ 19 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு இல்லை, இது இன்றும் நடக்கக்கூடிய அவலம் நம்ம சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இங்கேயும் நம்ம வந்து எங்கேயோ நடக்குது, நார்த் இந்தியாவில் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்னமும் வெளிவராத எத்தனையோ ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டு தான், கௌரவ கொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்படி மக்கள் முன்னிலையில் ஊர் பஞ்சாயத்தில் கட்டி போட்டு விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்ட இருவருக்குமான அந்த நீதி 19 வருடத்திற்கு பிறகுதான் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பது வருத்தமாகவும் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் ஆறுதலாகவும் இருக்குது. அதனால் சாதியம் மிக இன்னைக்கு இப்போ இந்த 19 வருடத்துக்கு பிறகு இந்த தண்டனை கொடுக்கப்படும் பொழுது அந்த குற்றவாளிகளின் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சமாவது மாறி இருந்தால் அவர்களுடைய அண்ணனோ தந்தையோ இல்லை வேறு அதிகாரம் அரசு அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கோ உறவினர்களுக்கோ உண்மையிலேயே நாம் அன்று செய்தது தவறு, அதற்கான தண்டனை இன்று அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்திருந்தால் உண்மையில் அது வரவேற்கத்தக்கது. ஆனால் உண்மையில் அப்படி ஒன்றும் நடந்திருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அவர்கள் இந்த ஆணவ படுகொலையில் செய்பவர்கள், கௌரவ கொலையை செய்பவர்கள் உண்மையிலேயே மனதார சந்தோஷமும் கர்வமும் அடைகிறார்கள் என்பதுதான் ரொம்ப அதுக்கு வருத்தமான ஒன்று. அவரவர்களுடைய குழந்தைகளை கஷ்டப்பட்டு ஒரு பெண்பிள்ளை வளர்க்குறாங்க, அந்த பெண்பிள்ளையை தான் விரும்பிய இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும், தான் உறவு தன்னோட உறவினர்களோட ஜாதி ஏன் ஜாதியை சேர்ந்தவங்களோட உறவு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது பெற்றோர்களுடைய ஆசையாக இருக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கென்று சில ஆசைகள் இருக்கிறது. குழந்தைகள் அவனுக்கு என்னுடைய கனவுனா, என்னுடைய எதிர்கால கனவுனா ஒரு பெண்பிள் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஒரு பெண்பிளை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறப்போ தயவு செய்து வெறும் ஜாதி அடிப்படையில் மட்டும் அவர்களை நீங்கள் கணக்கிடாமல், அவர்களை மதிப்பிடாமல், வேறு எந்தெந்த வகையில் அந்த பையன் வந்து உண்மையிலேயே உங்கள் குழந்தையை வச்சு வாழ தகுதியானவனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு கணக்கிடுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ பேர் வந்து ஜெயிலுக்கு போகிறதுங்கிறது, ஆயுள் தண்டனை அனுபவிப்பது என்பது உண்மையிலேயே எவ்வளோ கஷ்டமான ஒன்று நீங்கள் நினச்சி பாருங்கள். அன்றைக்கி பண்ண தப்பு, ஒரு சின்ன வயசில் பண்ண தப்புக்கான தண்டனை, இன்றைக்கி எல்லாம் அவங்கெல்லாம் பண்ண தப்போ 20-25 30 வயசு ஆட்டலாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க எல்லாருமே 50+ 50 60 வயசு ஆட்டலாக இருக்கிறார்கள். இந்த வயசில் வந்து அவங்க திரும்ப ஜெயிலில் போயிருக்கிறதுங்கிறது எவ்வளோ கொடுமையான ஒன்று. அதை விட அந்த நிகழ்த்தப்பட்ட அந்த கொடூரம் என்பது, அந்த கொலை என்பது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம்.
இதுபோல் அங்கங்கு நிறுத்தப்பட்டிருக்கிற ஆணவ கொலைகளுக்கு எதிரான வழக்குகளை எல்லாம், நிலுவையில் உள்ள வழக்குகள் எல்லாம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வந்து இதை கையில் எடுத்து இந்த வழக்குக்கான தீர்ப்பை, நீதியை நிலைநாட்ட அவர்கள் துரிதப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.